நல்லெண்ணெய். ஸோ நம்ம கடுகு போடணும். எண்ணெய் காயவே இல்லை, ஆனால் காய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சம் வந்து வெந்தயம். கொஞ்சம் சோம்பு. ஆல்ரெடி பூண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். பூண்டு வெங்காயம் இவ்வளோ எடுத்துட்டு அது புரிஞ்ச உடனே நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா வதங்கட்டும். ஸோ தக்காளி போட போகிறோம். வெங்காயம் வதங்கிடுச்சா, தக்காளி. தக்காளி போட்டோன்னு அதை வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். இது வதங்குற வரைக்கும் நம்ம ஒரு ஏலத்தில் புளி தண்ணி கொஞ்சம் நம்ம ஸோ நம்ம புளி தண்ணி ஆல்ரெடி இவ்வளோ சைஸில் புளி எடுத்து நம்ம கரைச்சி வச்சுக்கணும். அதில் நம்ம வீட்டில் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம், மசாலாலாம் போட்டு அது ஒரு 2 ஸ்பூன் இதிலேயே போட்டுடலாம். இதிலேயே பார்த்து நம்ம டேஸ்ட் பண்ணி. ஸோ இது வந்து உட்டு ஸ்பூனு. இதில் நீங்கள் 2 ஸ்பூன்னால் நார்மல் நம்ம ஸ்பூன் 1 ஸ்பூன் கணக்கு, ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதாவது 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ நம்ம மிளகாத்தூள் போட்டு புளி தண்ணியில் கரைச்சி எடுத்துட்டாச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். முன்னாடி புளியை குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது நல்லா வதங்கிட்ட உடனே நான் குழம்புல வந்து முருங்கைக்காய், மாங்காய் போட்டுக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது காய் போடணும்னா போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா அந்த என்ன சொல்கிறது, காய்கறியோட அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் போட்டோம். எண்ணெயில் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா காயெலாம் வதங்கன்னா அந்த முருங்கைக்காய்லாம் கொஞ்சம் லேயர் வந்து ஒரு மாதிரி கலர் மாறும். மாங்காய், முருங்கைக்காய், ஸோ இந்த மாதிரி லேயர் வந்து கலர் மாறின உடனே நம்ம ஸோ நம்ம வந்து அந்த புளி தண்ணி மிளகாவோட கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஊற்றிடணும். அதை ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான உப்பு, நான் வந்து மோஸ்ட்லி கல் உப்பு தான் போடுவேன், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் தரும். ஸோ இதில் வேணால் இந்த டைமில் நம்மளுக்கு தண்ணி வேணும்னா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கு. இது இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்மளுக்கு தெரியும் அது கொதிக்கும் போதே அந்த நம்மளுக்கு ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா குட் ஸ்மெல் வரும். அண்ட் அந்த முருங்கைக்காய், மாங்காய்க்காயெலாம் கொஞ்சம் வெந்திருக்கும். நமக்கு பார்க்கும்போதே, இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் காயாக வெள்ளையாக தெரியும். வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி எல்லோஷாக சாண்டில் கலரில் தெரியும். அப்படி இருந்துச்சு நம்ம இறங்கிருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கு. பார்த்தா நம்ம இது வரைக்கும் வச்சுருந்தோம், இது வரைக்கும் சொல்லிடுச்சு. ஸோ இந்த மேலெலாம் பார்த்தோன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் எனக்கு போதும். இது இன்னும் நம்ம சில பேர் கட்டியாக சொல்லுவாங்க, அந்த மாதிரினா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். எனக்கு இது போதும், நாங்கள் 2 பேர் தான், ஸோ எங்களுக்கு இது என்எஃப் தான். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ மாங்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு ரெடி.